கிராக்கர்ஸ் ரிவ்யூவின் தமிழ் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாத்துருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல வந்து ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஓகே பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வீடியோஸ் உடனுக்குடன் இமெயில் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். சோ இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பட்டாசு மீதான வழக்கு வந்து தற்போதைய நிலவரம் என்ன, உச்ச நீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்ற தகவலை தான் வந்து தெரிஞ்சுக்கப்புறம் வாங்க நேரடியாக வீடியோக்குள்ள போகலாம். நேற்றைய தினம் வந்து மிகவும் பரபரப்பா வந்து எதிர்பார்க்கப்பட்டது. என்ன காரணம் என்ன, பட்டாசு தொடர்பான வழக்கு விசாரணை வந்து நேற்றைய தினம் வந்து வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சோ பரபரப்பா எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் இந்த பட்டாசு தொடர்பான வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணை வந்து பாத்தீங்க அப்படின்னா July 26 வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. சோ இது வந்து மிகுந்த ஏமாற்றத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னா, நேற்றைய தினம் வந்து ஒரு முடிவு கிடைச்சிருந்திருந்தால் ஒருவேளை பட்டாசுகளுடைய விலை வந்து குறைவதற்கான வாய்ப்பு வந்து இருந்திருக்கும், உற்பத்தியும் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். ஆனால் வழக்கு வந்து ஒத்திவைக்கப்பட்டுள்ளதால் விலை வந்து மேலும் உயர்வதற்கான அபாயமும் பட்டாசு தட்டுப்பாடும் வந்து ஏற்படுவதற்கான சூழ்நிலை தான் வந்து இப்போது இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஃபண்ட் கஸ்டமர்ஸ் வந்து கடந்த ஆண்டு போல இல்லாம எவ்வளவு சீக்கிரமா வந்து முன்கூட்டியே வந்து முன்பணம் செலுத்தி உங்க வாடிக்கையாளர்களுக்கு வந்து பட்டாசுகளை வந்து எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கோங்க. சோ அதுதான் வந்து பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கும். July 26 வந்து இறுதிக்கட்ட விசாரணையில வந்து நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்றத வந்து பொறுத்துதான் வந்து நம்ம முடிவு செய்யணும். ஆனா 26 அப்படின்றது வந்து ரொம்ப லேட் அப்படின்னு வந்து சொல்லணும். கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ரீட்டைல் சேலே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த வருடம் தீபாவளி பட்டாசுகளுடைய விலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து யாராலையுமே வந்து கணிக்க முடியல. கடந்த வருடங்கள் போல் வந்து இந்த வருடத்தை வந்து நம்ம எடுத்துக்க முடியாது, கடந்த வருடத்தோட வந்து நம்ம கம்பேர் பண்ணவும் முடியாது. சரவெடி மீதான தடை, பேரியம் நைட்ரேட் மீதான தடைகள் வந்து என்ன ஆகும், தொடருமா அல்லது நீக்கப்படுமா என்பதனை பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர் செய்திகளுக்கு மறக்காம நம்ம CRT Tracker சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.